குருவே சரணம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சப்ஜெக்டை தொடங்கிறதுக்கு முன்னால நேத்தையிலேருந்து உள்ளுக்குள்ள ஒரே ஒரு ஒரு ஏக்கமாகவே கூட எங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. என்னன்னா, ஒரு சராசரி பெண்மணி கிட்ட ஒரு அற்புதமான ஆன்மையான மலர்ச்சி ஒன்று ஏற்பட்டுருக்கு, ஒன்று வந்து தெரியுது, பரிபூர்ணமாக தெரியுது அப்படின்னு நேற்று சொல்லியிருந்தீங்க. இதுக்கு முன்னால் கூட நம்ம ஜெயக்குமார் ஆன்மானந்த போதையில் ஜெயக்குமார் அப்படின்னு சொல்லி அவருக்கும் அவர் மலர்ந்துருச்சு, அவருக்கு முடிஞ்சிருச்சு, ஆன்மையான அடைஞ்சிட்டாரு அப்படின்னு பகிரங்கமாக நீங்கள் வந்து வெளியிட்டீங்க. இப்போது அந்த பெண்மணி யார், அந்த சராசரி பெண்மணி யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலாக இருக்கும். இந்த இதே கூட அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்க மூலமாக எல்லா விஷயமும் வரணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஐயா. அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கய்யா, யாருன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியும், பேரை சொன்னால் நீங்கள் ஆச்சரியமும் பட மாட்டீங்க. அப்படிங்களா? சொல்லுங்கள். நீங்கள் வந்து அவ்வளோ கூட இருந்து பார்த்துருக்கீங்க. அவங்க பேர் வந்து ஸ்ரீமதி ரங்கநாதன். நம்ம ஸ்ரீமதி அம்மாங்களா? கீழ்பாக்கில் இருக்க ஸ்ரீமதி அம்மா. சொல்லுங்கள் ஐயா. சொல்லுங்கள். திருமதி ஸ்ரீமதி ரங்கநாதன். ஆன்ம ஞானம் அப்படின்னாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்டாக வந்து குரு வார்த்தை மேலே அசாத்திய நம்பிக்கை. நில்லுன்னா நிற்கணும், அசாத்திய நம்பிக்கை. அதுக்கு வந்து காரணமே சொல்ல முடியாது. 22 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க, அப்போவே வந்து காரணக்காரியம் இல்லாமல் அவங்க மாட்டுக்கு தன்னுடைய எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு அந்நிய மனிதன் அப்படிங்களா, நான் இப்போ மாதிரி சச்சங்கம் எடுக்கிறவன் கிடையாது, அது எதுவுமே கிடையாது. ஒரு 22 வருஷம் முன்னாடி அப்போ வேலையும் பண்ணிட்டு இருந்தேன் நான். அந்த மாதிரி தருணத்தில் அவங்க வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நான் வந்து ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்கு என்ன தெரியாமல் இருக்க முடியுமா? நம்ம தான் வந்து இந்த பொய்களினுடைய பின்னாடியே 12 வயசுலேருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே, புரியுதுங்களா? பொய்கள் பின்னாடி வாழ்ந்துக்கிட்டு இருக்காமே. நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 40 வயசு இருக்கும், 39-40 வயசு தான் இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தாங்க, அதாவது இன்னும் 22 வருஷம் முன்னாடி அப்போ வந்து பார்த்தாங்க. அவங்க சொல்கிறது நம்ம பார்த்த உடனே இவங்க வந்து இது வந்து அதாவது கள்ளம் கபடமற்ற வளர்ந்த அவங்க வந்து என்னை விட 2 வயசு பெரியவங்க, சரிங்களா? சரி சரி. அவங்களுக்கு 42 வயசு, எனக்கு 40 வயசு. வந்து என்னை முதல் தடவை பார்த்தப்போ வந்து அப்படியே கள்ளம் கபடமற்ற வளர்ந்த குழந்தை அப்படின்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பான்டேனிட்டின்னு சொல்லுவாங்க, இந்த நிமிஷம் அதாவது வந்து நம்ம யாரையாவது புதுசா பார்க்கும்பொழுது குடி குடியா நடந்துப்போம், நல்லவங்க மாதிரி எல்லாத்தையும் நம்ம அப்படியே அப்பா இவனை மாதிரி ஒரு மகாத்மா இருக்க மாட்டான்டா அப்படின்னு தானே இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம யதார்த்தமான ஒரு கள்ளமற்ற தன்மை நல்லா தெரிஞ்சது. கள்ளமற்ற தன்மை தெரிஞ்சது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச அப்பத்தி அந்த இதுல வந்து நான் சொல்றேன், இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை, அவங்க என்ன சொல்ல முடியும், அவங்க வந்து ஒரு குடும்பத்து பெண்மணி, சரிங்களா? ஆமா. 2 பெரிய மகன்கள் இருக்கின்றாங்க, வயசா அவங்களுக்கு வந்து இப்ப வந்து பெரிய மகனுக்கு 40 வயசாகுது, 2வது மகனுக்கு 37 வயசாகுது, மருமகள்கள் இருக்காங்க, எல்லா பெரிய குடும்பத்துல வாழ்க்கப்பட்ட அப்படியே எல்லாத்தையும் கொட்டுறாங்க. அதாவது தனக்கு இதுலேருந்து கல்யாணம் ஆனதுலேருந்து எல்லாத்தையும் அவங்க ரன்னிங் மாதிரி அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்க இல்லை உங்ககிட்ட வந்து எனக்கு எல்லாத்தையும் அப்படியே கொட்டிடணும்னு தோணிடுச்சு, அவ்வளோதான். இது எவ்வளவோ மணி நேரம் போயிருக்கும், கொட்டிடணும்னு தோணிடுச்சு. அதனால வந்து சொல்கிறேன், அதில் வந்து அவங்க தப்பு நீங்கள் தப்பாக எடுத்துக்கலையே அப்படின்லாம் கூட கேட்கல, நீங்கள் ஒன்றும் ஏன்னா எதிர்பாராத மனிதன்கிட்ட வந்து தப்பாக எடுத்துக்கலையே, தப்பா எடுத்துட்டீங்களா, சாரி உங்ககிட்ட டைம் நிறைய எடுத்துட்டேன் அப்படின்றது கிடையாது. ஸோ அந்த களங்கபடமற்ற தன்மை வந்து அந்த 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 வாழ்க்கையில அதை வந்து அப்படியே பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்டாக விடுறாங்க. இந்த கஷ்டங்கள்னு சொல்லாம இப்படி ஆயிருக்கு, அப்படி ஆயிருக்கு, இப்படி ஆயிருக்கு, இப்படி ஆயிருக்கு,
அதே மாதிரி சந்தோஷங்கள்ன்றது பார்த்தா அங்கே எங்கே என்ன இருக்கும் சொல்லுங்கள். ஒரு சராசரி குடும்பத்து பெண்மணிக்கு எதையாவது நம்ம டச் பண்ணி கேட்டாலே என்ன பண்ணுவாங்க, அல்லல், அழுப்பு, போராட்டம், அப்புறம் ஒவ்வொரு உறவும் இடக்க முடக்கா இருக்கிறது, அப்படித்தானே இருக்கும். ஸோ இது இதெல்லாம் அப்படியே சொல்லாமல் வெர்பேட்டிங் அப்படி அவங்க பார்வையில். ஸோ இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, எடுத்ததெல்லாம் பால், வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புற மனம், அது வந்து நல்ல இது தன்மை. ஞானத்துக்கு வந்து இது வந்து ஒரு களிமண் பூமி மாதிரி, இந்த சொல்லுவாங்கல்ல ஏதோ ஒரு நல்ல சத்து மண்ணு எதுன்னு எனக்கு தெரியாது, களிமண்ணா இருக்க ஒரு களிமண்ல என்ன வடிவம் வேணா பிடிக்கலாம்ல, கைக்கு வரும்ல, ஒரு பிள்ளையாரா பிடிக்கலாம், ஒரு விநாயகரா பிடிக்கலாம், என்ன வேணா பிடிக்கலாம்ல. ஸோ இதனோட இப்படி இருக்காங்களே, வயசுதான் வளர்ந்துருக்கு, அப்பதான் எனக்கு வேற நான் உள்ளு விஷயங்கள்லாம் எனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு நான் அந்த மனத்தை பார்க்குறேன். அந்த மனம் பார்த்தா அது வந்து அப்படியே அது வந்து அதாவது இது சத்தா இல்லாட்டி ஒரு காணல் நீரா என்னோட வாழ்க்கை அப்படின்னு கேட்காம வருது அது பின்னாடி. புரியுதா? நான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், ஏன் சொல்றேன்னு தெரியல, அப்படிதான் இருக்கும். புரியுதுங்களா? ஏன் சொல்றேன்னு தெரியல, என்ன லாப நோக்கு இல்லைங்கள, புரியுதுங்களா? அதுக்குன்னு தப்பு பண்ணிட்டு இருக்கன்றதும் கிடையாது, ஒரு வெகுளித்தனம் எல்லாம் கம்ப்ளீட்டா இருக்கு, கம்ப்ளீட்டா வந்து கொட்டுறாங்க. ஆனா இது வந்து இதுக்குதான் அது தேடுது, இது வந்து ஒரு ஒரு கைடன்ஸை தேடுது. இதெல்லாம் உள் கைடன்ஸ் தானங்க. சரிங்க, இல்லைங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஐயா, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஸ்ரீமதி அம்மா பார்த்து தான் எங்களுக்கு நாங்களே கற்றுக்கிட்டோம். அவங்களோட பணிவு, அவங்களோட அடக்கம், குருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்கள பார்க்கும்போது பார்த்து பார்த்தா நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நோட்டு நோட்டாக எழுதி வச்சுருப்பாங்க சத்சங்கம் எல்லாத்தையும், அவங்கள பார்த்து பார்த்து இப்படியெல்லாம் நாங்கள் எழுத மாட்டோமா அப்படின்னு நினச்சிருக்கோங்க ஐயா. இப்போ அவங்கள நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் உள்ளுக்குள்ளே அந்த தன்மை, அந்த ஸ்ரத்தை, இதெல்லாம் எப்படி இதனால் வரையும் கடந்து வந்திருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. அவங்களுக்கு வந்து தன்னை வந்து ஒரு பாதிக்கப்பட்ட பர்சனாக ப்ரெசன்ட் பண்ணலன்னு சொன்னேன், கரெக்டுங்களா? அப்புறம் விடுதலை இதுலேருந்து எனக்கு கொடுங்கன்றதுலாம் ப்ரேயர்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒன்றுத்த அப்படியே ஏதோ ஒரு சாமி மாதிரி என்னை சில மாதிரி நினச்சிட்டாங்க, புரியுதுங்களா? அதுக்கிட்ட வந்து நீ வந்து என்னை சரி பண்ணிடுன்னுலாம் கேட்கல, புரியுதுங்களா? ஆனால் தெரியாமே அங்கே தெரியுது ஒரு நல்ல அற்புதமான ஒரு களிமண் களம் இருக்கு, அதுக்கு வந்து ஆன்ம ஞானம் பக்கத்தில் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது, புரியுதுங்களா? எனக்கு வந்து சேர்ந்தது அந்த ஸ்ரத்தை வந்து இப்போ அன்னைக்கும் வந்து ஸ்ரத்தையில வந்து அதாவது கூர்மைங்க, ஸ்ரத்தைன்னா என்ன அர்த்தம்னா ஒரு ட்ரஸ்ட் கலந்த ஒரு இன்னர் பார்வை, புரியுதா? அப்படியே நம்புறது, அதாவது வந்து இங்கே வெயிட் பண்ணுன்னு சில பேரை சொல்லிட்டு போனால் ஒன்றுமே பண்ண மாட்டான், நான் அதே டைப்பு, புரியுதுங்களா? வெயிட் பண்ணுப்பா நான் ஒரு ஹாஃப் அன் அவரில் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான்னா அஞ்சு மணி நேரம் கழிச்சு வந்தாலும் நான் நின்றுருப்பேன். அப்புறம் வந்தவொடனே கேள்வி கேட்க மாட்டேன், என்னப்பா அரை மணி நேரம் சொல்லிட்டு அஞ்சு மணி நேரம் ஆக்கினே சொல்ல மாட்டேன், அவன் தான் கதறிட்டு வரணும், புரியுதுங்களா? புரியுதுங்களா? அந்த அவங்கள கதற வச்சிருவோம். ஏன்னா நம்ம ஏன்னா உள் உண்மை வந்து என்னன்னா டைம் கிடையாதுங்க, ஃபிசிக்கலாகவும் கிடையாது, ஆழ்ந்த உறக்கத்தில் என்ன இருக்கு டைம். ஸோ அதை நிதர்சனமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால தான் அந்த கூர்மையில் வந்து வித்தியாசம் கிடையாது. இது வந்து நான் அஞ்சு மணி நேரம் என்னப்பா நாலரை மணி நேரமாப்பா எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்க முடியும் அப்படி இப்படி லாஜிக்கெல்லாம் பேசி கசந்து நொந்து அப்படிலாம் போகாது, பற்றி புரியுதா? ஸோ ஸ்ரத்தைன்னு இருந்தால் கூட அப்படியே வெகுளித்தனமாக வெயிட் பண்ணுறது. அதாவது ஒரு தாயின்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க சாமி, அது வந்து அவங்களுடைய கடமைகள் வந்து நிறையா இருக்கும் சாமி. இப்போ ஒரு ஃபாதராக இருந்து என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும், குழந்தைங்களுக்குன்னு சமைக்கணும், புருஷனுக்குன்னு சமைக்கணும், அவங்க வேலையும் பார்த்துக்கணும், பாத்திரம் கழுவணும், இதே ஒரு ரொட்டீன் லைஃப்பில் அவங்களுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், அதாவது இதில் வந்து ஒரு முத்தான ஒரு பெண்மணியாக வந்து வெளியில் வந்தாங்க சாமி. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறீங்க இப்போ இந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் இருக்குது அவங்கக்கிட்ட அப்படின்றத வந்து நீங்கள் சொல்கிறீங்க சாமி. இப்போது பரபரப்பான அந்த உலகத்தில் அதாவது எல்லாருக்குமே வந்து எனக்கு டைம் கிடைக்கல, எனக்கு காலைல கூட டைம் கிடைக்கல, மதியானம் கூட டைம் கிடைக்கல அப்படின்ற ஒரு பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழு நேரமும் 24 நேரமும் அந்த இது வந்து அந்த பொருளை உணர்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா சாமி? அதை கொஞ்சம் தெளிவு கொடுங்க சாமி. அதாவது ஒரு ரோல் மாடலாக இருக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க சாமி ஒரு பெண்மணி. ஆமாம்,
இப்போ வந்து அவங்கள பற்றி கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க சாமி. எப்படி வந்து அவங்களால இது முடிஞ்சது, எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்றத கொஞ்சம். இன்னொரு பியூட்டி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த சமயத்தில் வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டில். காத்தால வந்து பெரிய பையன் வந்து பைக்கில் ஓட்டிட்டு கொண்டு போய் ஆஃபீஸில் விட்டுட்டு சாயந்தரம் அழிச்சிட்டு வரும். அவனும் படிச்சுட்டு இருக்கான், அவனும் ஸ்கூல்லெல்லாம் படிச்சுட்டு இருக்கான். இப்படியெல்லாம் நிறையா எல்லாம் பட்டிங் சின்ன பசங்க தானே, அவங்களுக்கு 42 வயசு நான் நினச்சி பாருங்களேன். அவங்களுக்கு 42 வயசு 41 வயசில் பையன் வந்து சின்னவனாக தான் இருப்பான். ஸோ அவங்களுக்கும் சின்ன வயசுலேயே கல்யாணம் வேறு நடந்துடுச்சு. ஸோ அது சின்னவன்னா ரொம்ப சின்னவன் கிடையாது, அவனுக்கு 18 வயசு இருக்கும் சரிங்களா. ஆமாம், 18 வயசு இருக்கும், 18-17 வயசு இருக்கும். அப்படி இருக்கிற பசங்களை அவங்க போய் அம்மாவை ஸ்ரத்தையாக அழிச்சிட்டு வரதும் போயிட்டு வரதும், ஆஃபீஸ்க்கும் போயிட்டு வரணும், வீட்டையும் நிர்வாகம் பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் எல்லா குடும்பத்துலேயும் நடந்துட்டுருக்கு. இதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா, அவர் எழுந்துக்கும் போதே காத்தாலேந்தே வந்து இது வந்து பிரச்சனையும் இல்லை, ஒரு வேலை புரியுதுங்களா, பிரச்சனையும் இல்லை, அதுக்குன்னு சந்தோஷமும் கிடையாது, ஒரு வேலை வேலை தான். இதுக்கு நடுவில் வந்து இந்த உலகம் நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஆணாதிக்கம் என்றைக்குமே போகாது போல் இருக்கு. ஸோ அவங்க வந்து டைட்டாக நெருக்குவாங்க லேடிஸை, கரெக்டாக சைக்கலாஜிக்கலாக நெருக்குவாங்க. அப்புறம் அவங்களுடைய ஃபிசிக்கல் தேவைகள் எல்லாம் இருக்கும் புரியுதுங்களா, சாப்பாடு கட்டுறதுலேருந்து அந்த அதுக்கு எப்படி சாப்பிடணுன்றதுலேருந்து எல்லாம் எல்லாம் எல்லா குடும்பத்துலேயும் எல்லா பெண்மணிகளும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கும் வந்து உள்ளே வந்து கமெண்டேட்டர் இல்லை. ஒரு கமெண்டேட்டர் இருந்திருந்தா எல்லார்கிட்டையும் கமெண்டேட்டர் இருப்பாங்க. சே சரியா போ, கிளம்புற சமயத்தில் இந்த மாமனார் சனின்னு எழுந்துடுச்சு அப்படின்வாங்க புரியுதுங்களா. உள்ளுக்குள்ளே வருமா இல்லையா, வாயால் சொல்ல முடியலன்னா கூட உள்ளே வருமா இல்லையா, இது போடாமல் பண்ணுது. சே நீங்கள் அதுக்கு போக முடியல, இதுக்கு போக முடியல, எல்லாத்துக்கும் போய் இவர் பர்மிஷனுக்கு நிற்கிறார். அப்படி ஏகப்பட்ட கருத்துக்கள் இருக்கும்ல. இங்கே இங்கே வந்து அது என்ன நடக்குதோ அதில் அப்படியே ஃபுல்லாக ஈல்ட் ஆகிடுது. ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு திட்டுதல் நடந்தாலும் சரி, ஒரு தாக்குதல் சைக்கலாஜிக்கல் தாக்குதல் நடந்தாலும் சரி, புரியுதா, மற்றவர்களுடைய எதிர்பார்ப்புனால, உறவுகள்னால எதிர்பார்ப்பு தானே. ஸோ எல்லா உதர்வுகளும் எதிர்பார்ப்பு தான். ஸோ அப்படி நடந்தாலும் சரி, இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அது அது வந்து ஒரு பொருட்படுத்தவே மாட்டாங்க புரியுதுங்களா. ஒரு படத்தில் என்எஸ் கிருஷ்ணன் வந்து கடங்காரன் வந்து இது கேட்க போகிறான், கடனை வசூலிக்கிறதுக்கு இவங்ககிட்ட வரார், என்எஸ் கிருஷ்ணன் கிட்ட வர. அவன் எப்பவுமே அடிக்கிற டைப், அடித்து கெல்லாட்டா பண்ணி எத்தனை நாளையும் அவன்கிட்ட வர்றது, என்னைக்கு தான் கொடுக்க போகிற நீ அப்படின்னு திட்டுறது அடிக்கிறது, இது அடிக்கிறது மினிமம். அவனு அவன் வருவான், வேகமாக வருவான், வா 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 வான்னு இவரை கூப்பிடுவாரு. அவன் தான் அடிக்க போகிறான், அதுதான் தெரிஞ்சேன்னு என்ன என்ன கூப்பிடுறேன், வா வா சீக்கிரம் அடிச்சுட்டு போனுவான், சீக்கிரம் அடிச்சு அவர் பழான்னு ஒன்று கொடுப்பான் முதுகில், அட அடிக்க சொன்ன அடிக்கவே இல்லைன்னு என்னது அடிக்கவே இல்லையா, பதினப்ப விட்டு போட்ட அதெல்லாம் நான் கடந்தாச்சு, நீ எவ்வளோ மட்டும் அடிச்சுக்கோ அடிச்சுட்டு போயிட்டேரு. இவர் கொடுக்க போகிறதுல தீர்மானிச்சிட்டேன். அப்போ என்னன்னு அவன் சுவாரஸ்யம் கொடுக்குது இல்லையா, கேட்குறான் என்னப்பா பண்ணுற, ஏன்பா அடியெல்லாம் உரைக்க மாட்டேதுன்ற. அது ஒரு மந்திரம்ப்பா, அதெல்லாம் தெரிஞ்ச ஐயோ எனக்கு இப்போ கடன் கேட்கறத விட்டு எனக்கு அதை சொல்லி கொடுக்க வேண்டாம் புரியுதுங்களா. அப்ப திருப்பி இவர் வச்சு வாங்கிடுவார் அவளை, ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்ல, இந்த மந்திரத்தை சொல்றேன்ட்டு ஒரு மந்திரத்தை சொல்லுவார். ஒண்ணு சரி, அந்த மந்திரத்தை இவர் வாங்கிப்பார், அதை சொல்லு நினைச்சுக்கோன்னு அப்படின்னு ஒண்ணு பாலான்னு ஒண்ணு கொடுப்பாரு, ஐயோ ஐயோ ஒரு கத்துவாரு பத்தியா, ஐயோன்னு கத்திட்ட பத்தியா வேலைக்கிழமை. இப்படியே ஒரு கிட்டத்தட்ட அவர் கொடுத்ததுக்கு ஒரு 20 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து அதை கத்துக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணி விடுவார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இங்கே வந்து அந்த வாழ்க்கையினுடைய சம்பவங்கள் வந்து முக்கியமாக இல்லை, எந்த லேபிளிங் போடுறதுக்கு கூட தகுதி கிடையாது. இது வந்து பூர்வ ஜென்ம அனுகிரகம் இருந்தால் தான் இப்படியே அந்த பிளாக் வரும். அப்படின்னா உங்களுடைய இந்த டைம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா இல்லையா, என்எஸ் கிருஷ்ணன் மாதிரி உள்ளே போய் டுமுக்கு டுமுக்குன்னு வாங்கியிருப்பீங்க, ஆனால் வெளில வந்தால் என்ன பண்ணுவீங்க, அது மரத்து போன மாதிரி இருக்கும் கரெக்டாக, மரத்து போய் சிரிச்சுக்கிட்டு அந்த புது நிமிஷத்துக்கு இருப்பாங்க கரெக்டுங்களா. ஸோ இந்த மாதிரியான ஒரு தன்மைங்க இது வந்து, அதான் சொல்லுனேன். அப்படின்னா வந்து எது வந்து அடியாகும், ஒரு ஆஃபீஸில் போய் ஆஃபீஸுக்கு போன உடனே என்னங்க இப்படி தினம் தினம் லேட்டாக வரீங்கன்னு ஒருத்தன் கரிச்சு கொடுன்னா வச்சுங்க, அது கூட இப்படி இருக்கும், அது கூட உள்ளே போகாது கரெக்டாக. அதுக்குன்னு வந்து வெக்கங்கிட்டத்தனமாக கிடையாது, போகும், உள்ளே வந்து ஒரு சாலிட் சென்டர் இல்லாமல் இருக்கிறது தான் அந்த களிமண் தன்மை. பொறுமை
நான் சொல்றது என்னோட இது புரியுதா, உள்ளுக்குள்ள வந்து என்ன என்ன வடிவம் வேணா நீங்க அதெல்லாம் இல்லை பிசையலாம் அந்த களிமண்ணை வச்சுக்கிட்டு, அப்படி வச்சுட்டு இருக்காங்க அவங்க மனத்தை. என்ன பார்க்கும்போது இது ஒரு நல்ல சத்தான சூழ், இதுகிட்ட எல்லாத்தையும் கூட்டிடுவோன்னு கூட்டிடுறது, புரியுதுங்களா? அதே மாதிரி அங்கேதான ஒருத்தன் வந்து மிஸ்யூஸ் பண்ணாலும் அவனையும் நம்புறது, புரியுதுங்களா? நம்புறது. அப்போ என்ன ஆகும், உள்ள இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதுதான் வந்து திக்கற்ற தன்மை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பேர் என்ன, சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ். ஆக்சுவலாக சாய்ஸ்லெஸ். இப்போ அப்போதான் வந்து ஒருத்தன் திட்டிட்டு போயிருப்பான், புரியுதுங்களா? இன்னொருத்தர் வந்து புகழ்ந்துட்டு இருப்பாங்க, அதுவும் நிற்கலை இதுவும் நிற்கலை. அடுத்த சம்பவம் அடுத்த சம்பவம், புரியுதுங்களா? சம்பவங்களால் நிரப்பப்பட்டது தான் பிறவி. சம்பவங்கள் உங்க மேல ஏறி அப்படியே போகணும், மார்ச் ஆன் பண்ணிக்கிட்டு போகணும். அதுக்கு தான் உடம்பே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உடம்பை பூர்த்தி கொண்டு உள்ளே இருப்பது இந்த அஞ்சு கோஷங்களினுடைய பிறவி வினைகள். பிறவி வினைகளுக்குள்ள நேச்சுரலாகவே அவங்ககிட்ட ஆள் இல்லைன்றது எனக்கு முதல்லயே தெரியுது, எனக்கு பிளாக் அப்படியே தெரியுது. என்னடா அது, நம்மள மாதிரியே ஒரு ஆள் இருக்காங்க, நம்மள மாதிரியே ஒரு ஆள் இருக்காங்க. ஏன்னா நான் அப்படிலாம் இருந்திருக்கேன். ஒரு ஒரு தர வந்து என்னை வந்து 15 வயசுக்கு 12 வயசுக்கு போட்டு புரட்டி எடுத்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கும் பொழுது அப்படியே வாங்கிக்கிறேன், நான் சாய்ஸ்லெஸ்ஸாக வாங்கிக்கிறேன், இல்லைன்னு நினச்சிக்கிறேன். பொறுமை, இங்கே வந்து நான் ஒதுங்கிறதுக்கு இடம் கிடையாது, உள்ள இது வந்து வாங்கப்பட வேண்டும். அப்போ தானே வந்து வாங்கப்பட வேண்டும், அனுபவிக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு உண்மை தெரிஞ்சாதானே அனுபவிப்பன் யாருன்ற அடுத்த களத்துக்கு உள்ள போகும், கரெக்டா? எவன்டா வாங்கிக்கிறான் இவ்வளோ வசதை, எவன்டா வாங்கிக்கிறான் அப்படின்றது அடுத்த களத்துக்கு போகணும்னா ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும்? அப்ப யார் வாங்குறான்றதுக்கு போறதுக்கு யாரோ தள்ளினா போறோம், கரெக்டா? உங்ககிட்ட யார் வசவு வாங்கினது இன்னைக்கு, இன்னைக்கு வசவு வாங்கினது யாரு, இல்லட்டு இன்னைக்கு வந்து உங்களுக்கு கிளாப் வாங்கினது யாரு? கரகோஷம். அது முக்கியமா கிளாப்ல கேட்கணும், சந்தோஷங்கள்ல கேட்கணும். ஏன்னா கஷ்டங்கள் வந்து குரு இல்லாம கூட நிறைய பேர் ஞானிகள் இருக்காங்க, ஆண்கள்லையும் இருக்காங்க பெண்கள்லையும் இருக்காங்க. நம்ம வந்து நம்ம இது பண்ணுறது தான் ஞானிகள் நான் சொல்லலை. ஆனால் அந்த ஞானன்றது வந்து ஆழ்ந்த வழக்கம் போல் தனியாக முழுசாக பூஷணிக்க மாதிரி தெரியும். அதுக்கு தான் அது, அதுக்கு குரு வந்து நிற்குது முன்னாடி. ஸோ அவங்க பண்ண பாக்கியம் தான் நான் நிற்கிறேன். அவங்களுடைய பூர்வ வாசனைகளுடைய சுப வாசனைகளுடைய உச்சம் இது பண்ணி வரும் பொழுது நாங்கள் நிற்கிறேன். இதுல இந்த ஆன்மையான மலர்ச்சிக்கு வந்து அவங்களோட அது எழுதிடலாம், ஒரு டைட்டில் சொல்லிட்டீங்க, டைட்டில் ஒன்று சொல்லிட்டீங்களே. ஏன்னா எனக்கு வந்து அந்த உவகையில் சொன்னேன் நான் உங்ககிட்ட, என்ன உவகைன்னா வந்து நம்ம ஜெயக்குமாரை வந்து அவ்வளோ இன்டென்ஸாக பார்த்தோம், அவருக்கு பேச தெரிஞ்சுது, கேள்விகள் கேட்டார், நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம யூடியூப்பில் அப்படியே போட்டு இன்னைக்கு வந்து அவர் அற்புதமான ஒரு மலரதலோட அதில் அந்த அந்த போதையிலேயே மறந்துக்கிட்டு இருக்காரு. போதையிலேயே மறந்துக்கிட்டே உள்ளே வந்து அஞ்சு கோஷங்களில் போதையில் மிதக்கிறதுனால என்ன அர்த்தம், ஆன்ம போதையில் மிதக்கணும்னாலே இங்கே வந்து அகந்த இருக்கக்கூடாது, அந்த இடத்துல ட்ரேஸ் இருக்கக்கூடாது, எதுலேயும் இருக்கக்கூடாது, ஒரு கவனத்தில் கூட இருக்கக்கூடாது, அந்த மாதிரி மறந்துட்டதுனால இவங்க கிட்ட நடந்ததுன்ற ஒரு உவகையில் சொன்னதை இன்னைக்கு பிடிச்சிட்டு நீங்கள் கேள்வியாக ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, இந்த கேள்வி கேட்கணும். அந்த 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 ஆன்ம மலர்ச்சிக்கு வந்து அவங்களோட தனித்த சாதகம் ஏதாவது இருந்ததாங்களையா, அவங்களுக்கு எப்படி இருந்தது, அவங்களோட அவங்களோட சத்திய அந்த சாதக முறை எப்படி இருந்ததுங்க? ஒரு மாதிரி இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி இவங்களை வந்து 1997 சந்தித்ததுலேருந்து நிறைய கேரக்டர்ஸை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது வந்து எனக்கு தோணுச்சு, எல்லாமே அற்புதமான ஆத்மாக்கள் இங்கே பிரபஞ்சத்தில், ஆனால் அவங்களுக்கு ஜஸ்ட் அவங்களுக்கே தெரியல தாங்க அற்புதமான ஆத்மாக்கள்னு. அதாவது ஒரு வைரப்பெட்டி இல்லாட்டி எல்லாம் இருக்குது, உங்களுடைய மொத்த சொத்தும் ஒரு ஒரு பெட்டியில் இருக்குது. அதை வந்து இறந்து போன தாத்தா ஹால் நடுவுலேயே புதைச்சிருக்கேன்னு சொல்லலை,
அதுக்கு மேலேயே நீங்கள் வந்து பராரியாக உட்காந்துக்கிட்டு பிச்சையெல்லாம் எடுத்து அதை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அந்த மேலே சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இப்படி இருக்கும். அப்படியெல்லாம் இருக்காங்க இங்கே பொறுமா, எல்லாருமே அப்படி இருக்காங்க. ஆனால் குறிப்பிட்டு வந்து ஜஸ்ட் லைக் தட்ட அப்படி காமிச்சா போகிறோம், அவங்களுக்கு இதுவாகிடுவாங்க. அவங்களுக்கு அந்த 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 ஏன் குரு வந்து இருக்கணும்னு சொல்கிறேன்னா, அவங்க வந்து ஸ்ரத்த ஹையஸ்ட்டு நிற்கிது, ஸ்ரத்த வந்து கூர்மை புள்ளியில் நிற்கிது. அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னேன், நிர்கதித்துவம், புரியுதுங்களா? சாய்ஸ்லெஸ்ஸாக சம்பவங்கள் வந்து அவங்கள ஏறி மிரிச்சிட்டு போகும்போது அது மேலே லேபிள் போடாத ஒரு மரத்து போன மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? இப்போ இந்த ஜடபரதர் அப்படின்னு ஒரு பெரிய ரிஷி இருந்தார், அவர் மகாஞ்ஞானி. அவரை வந்து அவருடைய சிற்றன்னையும் மற்றவங்களும் ஊர் மக்களுமே வந்து அவர் சித்தரே, அவரை வந்து சின்ன பையன் கண்டபடி யூஸ் பண்ணுவாங்க. சனி அள்ளிப்போடு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு யார் பார்க்குறாங்களோ அவங்க வந்து இது பண்ணுவாங்க. சாப்பாடு கேட்க மாட்டார், எதுவும் கேட்க மாட்டார். அப்புறம் பசிதானே அப்படியே சாப்பிட்டு போவார். அந்த மாதிரி வந்து இல் ட்ரீட்மெண்ட் டு த கோர். பகவானையே கூட மிளகாவெல்லாம் அரைச்சி உடம்புல எரியுதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டுலாம் தடவி இருக்காங்க நிறைய பேர், சித்துக்கள் பண்ணுறவங்கள்லாம். இதுதான் பெரிய இது ஞானின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 20 வயசு ஆகலை, புரியுதா? அதெல்லாம் தடவி இருக்காங்க. பகவானே அப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது ஐயோ அப்படின்னு கேட்குறவங்க சொல்கிறாங்க, என்ன உங்களை பாரு தான் எரியும் இருக்கும். யாருக்கு எரியுதுன்னு பார்த்தேன் அப்போ, புரியுதா? யாருக்கு எரியுதுன்னு பார்த்தேன். ஏன்னா 5 கோஷங்களும் வந்து சீன் மாறிக்கிட்டே இருக்கு. 5 கோஷங்களில் நான் இல்லை, சீனை மாற்றிக்கிட்டே இருக்கு. இது மாற்றுது, நான் மாற்றுது. இப்போ ஃபிசிக்கல் சயின்சஸில் என்ன சொல்கிறோம், குவாண்டம் ஃபீல்டு தான் இப்போ ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? அணுத்துகளுக்கும் கீழே இருக்கிறது பேர் குவாண்டம் ஃபீல்டு. இங்கே எடுத்த எடுப்புலேயே குவாண்டம் ஃபீல்டு தான் நம்மளையே இயக்குது. எது? எண்ணங்கள். அதை விட சூக்ஷமா உணர்ச்சிகள், அதை விட அதிசூக்ஷமும் நான் கவனமா எழுந்து பாவமா எழுந்து அங்க டான்ஸ் ஆட வைக்கிறது இரட்டை உணர்ச்சிகளா. இப்படி பாத்தீங்கன்னா எல்லாம் பயங்கரமான குவாண்டம் ஃபீல்டு. இதை கூட விட்டுட்டோம், இதை கூட விட்டுட்டு அங்க உட்காந்துட்டு ஆட்டமுக்கு இருக்கிற குவாண்டம் ஃபீல்டுல என்ன நடக்குது, இதுல என்ன நடக்குது. ஏன்னா அங்க உடனே வந்து நாளைக்கு வந்து இதை கண்டுபிடிச்சு டார்கெட் அவனும் வச்சிருக்கான், கம்பெனிக்காரனும் வச்சிருக்கான், உலகமும் எதிர்பார்க்குது. ஐயோ இவன் உயிரை வந்து இந்த சயின்ஸ் வந்து காப்பாற்றுமா, இந்த பணம் வந்து காப்பாற்றுமா, இந்த உறவு வந்து காப்பாற்றுமா அப்படின்னு என்னென்னத்தையோ வெளியிலேருந்துலாம் எதிர்பார்க்குறது. ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குற இந்த உயிரே பொய் உயிர், 5 கோஷங்களில் இருப்பதே பொய் உயிர். அதை உள்ளே கடந்திருப்பான்றது தானே கடவுள்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாமல் போயிடுச்சு, புரியுதுங்களா? ஸோ எல்லாமே குவாண்டம் ஃபீல்டு. இந்த குவாண்டம் ஃபீல்டுக்கு டாப் மோஸ்ட் எண்ணம் தெரியல, எண்ணம் எங்கே காமிக்க முடியுமா, யார் ஏதாவது உணர்ச்சியை காமிக்க முடியுமா? இப்போ என் கவனம் வந்து இங்கே இருக்கா விஷயத்தில், இல்லாட்டி வெளியில் போயிருக்கா, நேற்றுக்கு போயிருக்கா, போன வருஷத்துக்கு போயிருக்கா, இல்லாட்டி நாளை அனுபவத்துக்கு போக போதா, ஏதாவது வேற ஏதாவது ரிஹர்சல் பண்ணிகிட்டு இருக்கா, அது அவங்களுக்கே தெரியலல்ல. ஸோ ஒன்றுவே தெரியாத ஒரு குருட்டாட்டம் தானே குவாண்டம் ஃபீல்டாக உள்ளே உட்காந்துட்டு இருக்கு, அதையே கடன்னுட்டாங்க, புரியுதா? சரிங்களா? அப்படி வந்து இப்படி நான் என்ன பார்த்தேன், எல்லாம் நிறைய பேர் இப்படியே இருக்காங்களே, இவ்வளோ இருக்கு உள்ள சம்பாச்சாரம் அப்படின்னு பார்த்தோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேலையை திறந்தேன். 2000 வேலையை தூக்கி போட்டு வந்து உடனே இது சத்சங்கம் எடுக்கலாம். அவங்க வீட்டில் தான் ஆரம்பிச்சது ஃபஸ்ட்டு சத்சங்கம். சத்சங்கத்துக்கு ஃபஸ்ட்டு எழுதுறேன், என்ன எழுதுனேன்னா, ஃபஸ்ட்டு ஒரே ஒரு இது, யோகசு சித்த விருத்தி நிரோத அப்படின்னு எழுதுறேன், அடுத்ததுல தொடரும். அதை இதனுடைய இதுலேருந்து அடுத்த